ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தென்கிழக்கு மூளை வாஸ்து பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தென்கிழக்கு மூளை சுக்கிர பகவானுக்கு சொந்தமான ஒரு இடம். உங்க வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்கின்றதா, தீராத கடன் சுமை இருக்கின்றதா? பண பிரச்சனையிலிருந்து வெளிவரவும் கடன் சுமையை குறைக்கவும் இந்த தென்கிழக்கு மூளையில என்னென்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த தென்கிழக்கு மூளையில என்ன அமைக்க வேண்டும், எந்த அறையை அமைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடுகள்லையுமே இந்த தென்கிழக்கு மூலையில் சமையல் அறையை தான் அமைப்பார்கள். ஏன் இந்த சமையல் அறையை வைக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூளையை நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சபூதங்களில் முக்கிய கூறாக கருதப்படும் நெருப்பு மனித வாழ்வின் அடிப்படை தேவையாக இருக்கு. ஒரு வீட்டிலோ அல்லது தொழில் நிறுவனங்களிலோ தென்கிழக்கு மூளை பாதிப்படைந்தால் அந்த இடத்திற்கு தொடர்புடைய பெண்களின் உடல் நலம் மற்றும் மண் வளம் கண்டிப்பாக பாதிப்படையும். மின் இணைப்பு, மோட்டார் அறை, மின் உற்பத்தி இயந்திர அறை ஆகியவற்றை அக்னி மூளையில் கிழக்கு மதிலை தொடாமல் அமைத்தல் வேண்டும். இயலாவிட்டால் வாயு மூளையில் வடக்கு மதிலை தொடாமல் அமைக்க வேண்டும். சூரிய வெளிச்சம், காற்று போன்றவற்றை தேவையான அளவு வீட்டிற்குள் கொண்டு வருவதே வாஸ்து சாஸ்திரத்துடைய அடிப்படையாக இருந்து வருகின்றது. அதையே வாஸ்து பகவான் தன் தலையை ஈசானிய மூலையிலும் கால் பகுதியை கன்னி மூலையிலும் வைத்து குறுக்காக படுத்திருப்பதாக கூறி ஒரு வரைமுறைகளை வகுத்து பின்பற்றி வருகின்றார்கள். இந்த தென்கிழக்கு திசை என்பது கிழக்கும் தெற்கும் இணையும் மூளையையே நம்ம தென்கிழக்கு மூளை, அதாவது அக்னி மூளை அப்படின்னு சொல்றோம். ஒரு வீட்டின் அக்னி ஆற்றலாக மாறி மற்ற பகுதிகளுக்கு பயனை தரும் மூளையும் இதுவே. இதனை ஆக்னேயம் என்று சொல்வார்கள். இது நம் வீட்டின் வயிற்று பகுதியாகும். இந்த தென்கிழக்கு மூளையில இருக்க வேண்டியது சமையலறை. இந்த தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவரின் படுக்கை அறை கண்டிப்பாக இந்த தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது. மற்றும் இந்த இடத்துல பள்ளம், கிணறு, கழிவு நீர் தொட்டி, கார் போர்ட்டிக்கோ, குளியலறை, கழிவறை, உள்மூளை படிக்கட்டு, வெளிமூளை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு, மேல்நிலை தண்ணீர் தொட்டி, இது போன்ற எதுவும் இந்த தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாது. இந்த தென்கிழக்கு மூலையில செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், இந்த பரிகாரத்தை செய்தால் அதிகப்படியான செழிப்பை நம்மால் பெற முடியும். உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு மூலையில வாஸ்து கலசத்தை வைத்தால் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கமும் நிலவும். ஒரு சில வீடுகள்ல இந்த தென்கிழக்கு திசையில தலைவருடைய படுக்கை அறையானது வந்துடும். வேற இடத்திற்கு அந்த படுக்கை அறையை மாற்ற முடியாத சூழலும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். கடல் உப்பு அல்லது கற்பூர படிகங்களை ஒரு கிண்ணத்தில் வைத்து அதை வடகிழக்கு திசையை எதிர்கொள்ளும் மூலையில் வைக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த தலைவர் அந்த இடத்துல படுத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாஸ்து சாஸ்திரத்துல கண்ணாடியுடைய முக்கியத்துவம் பெரிய அளவுல இருக்கு. கண்ணாடியை சரியான திசையில் வைப்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்கள் வீட்டின் தென்கிழக்கு மூலை சர்ச்சைக்குரியதாக இருந்தால், அதாவது ஒரு தலைவனுடைய படுக்கை அறை அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம், பள்ளம் வரக்கூடாது, கிணறு வரக்கூடாது, ஆனா அந்த இடத்துல அமைந்து விட்டால் தென்மேற்கு சுவரில் ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டும். இதனால் மோசமான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்பதை பிரதிபலிக்கும். தென்கிழக்கு மூலை நெருப்பின் ஸ்தலமாக இருப்பதால்
கடவுள் நெருப்பை குறிக்கும் வாஸ்து பொருளை வைத்திருப்பது வாஸ்து தோஷங்களால் ஏற்படும் அனைத்து ஆபத்துக்களையும் சமாளிக்க ஒரு சிறந்த தீர்வாகும். தென்கிழக்கு மூலையின் சுவரில் தாமிரத்தால் செய்யப்பட்ட சூரியனை வைக்கலாம். தென்கிழக்கு மூலையில் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தி வீட்டு சூழலை சீர்குலைக்கும் ஒரு சில பொதுவான தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தென்கிழக்கு திசையில் வீட்டின் நுழைவாயில் கட்டுதல், தென்கிழக்கு திசையில் கழிப்பறை கட்டுதல், திசையில் ஒரு படுக்கை அறை செய்தல், இந்த திசையில் ஒரு சாய்வை உருவாக்குதல், திசையில் வெட்டு அல்லது நீட்டிப்பு இருப்பது, பூஜை அறை கட்டுதல், வடிகால் அல்லது செப்டிக் டேங்க் கட்டுதல், இது போன்ற தவறுகளை நாம் ஒருபொழுதும் தென்கிழக்கு மூலையில் செய்யக்கூடாது. இப்படி செய்யறதுனால உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும், இதய நோய்கள், மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். நிதி சிக்கல்களில் வணிக இழப்புகள், பல்வேறு வழிகளில் தனிப்பட்ட பண இழப்புகள் மற்றும் புதிய வேலை தேடுவதில் உள்ள போராட்டங்கள் ஆகியவை அடங்கும். அதனால எப்பொழுதுமே இந்த தென்கிழக்கு மூலையில் வாஸ்துபடி எந்த அறையை அமைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பிறகு நீங்க வீடு கட்டுவதை தொடங்கலாம். பண வரவை கொடுக்கும் தென்கிழக்கு மூலை பரிகாரத்தை தான் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கிள்ளியாத பிரியாணி இலையாக பார்த்து ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கண்ணாடி பவுல் நிரம்பும் அளவுக்கு பச்சரிசியை போட்டுக்கோங்க. சிறிது குங்கும பூவை எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையில பச்சை நிற பேனாவில் 897 என்ற எண்களை எழுதிவிடுங்கள். பிறகு அந்த பிரியாணி இலையில எழுதி வைத்திருக்கும் எண்களுக்கு மேலே 3 குங்கும பூக்களை வைத்து அப்படியே அந்த பிரியாணி இலையை அந்த கண்ணாடி பவுல்ல வைக்க வேண்டும். இப்போது இந்த பிரியாணி இலை வெளியில் தெரியாத அளவிற்கு அந்த கண்ணாடி பவுல் நிரம்ப பச்சரிசியை கொட்டி நிரப்ப வேண்டும். இதை அப்படியே கொண்டு போய் தென்கிழக்கு மூலையில் வையுங்க. 21 நாட்கள் இந்த பொருள் அப்படியே தென்கிழக்கு மூலையில் இருக்க வேண்டும். தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது ஊதுபத்தியை மட்டும் இந்த கண்ணாடி பவுலுக்கு காண்பித்து மகாலட்சுமியையும் சுக்கர பகவானையும் நினைத்து உங்களுடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 21 நாட்கள் கழித்து பிரியாணி இலையை நெருப்பில் பொசுக்கி விடுங்கள். மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து அப்படியே 1-2 அரைத்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து காக்கை குருவிகளுக்கோ ஈக்களுக்கோ அல்லது எறும்புகளுக்கோ இரையாக போடுங்கள். 21 நாட்களுக்கு 1 பவுலில் இருக்கும் பொருட்களை கட்டாயமாக மாற்ற வேண்டும். பழைய பொருட்களை அப்படியே தூசி படிந்து தென்கிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது. தென்கிழக்கு மூலையில் இந்த பொருள் இருக்கும் வரை உங்களுடைய வீட்டில் வறுமையானது அண்டாது. சுக்கர பகவான் உங்களுக்கு பண பிரச்சனையை கொடுக்க மாட்டார். அந்த சுக்கர பகவான் விரும்பி வந்து உங்கள் வீட்டிற்குள் அமர்ந்து கொள்வார். 21 நாட்கள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்துல சரியாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால நம்பிக்கையோட இந்த தென்கிழக்கு மூலையுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய பண பிரச்சனையை போக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.